அழகனும் அருணகிரியும் நிகழ்ச்சியில் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக மக்கள் நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருணகிரிநாதரை பற்றி தெரியாதவரே இருக்க மாட்டார்கள். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். அவர் ஆனி மூலத்தில் பிறந்தவர், பௌர்ணமி தினத்தில் பிறந்தவர், திருவண்ணாமலையில் பிறந்தவர் என்பது யாவருக்கும் தெரியும். பிரபுடதேவ மகாராஜன் வாழ்ந்த காலத்தில் பிறந்தவர். எவ்வளவோ அதிசயங்களை எல்லாம் செய்திருக்கிறார். நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம், பார்த்து கொண்டும் வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் தலம், இது பொதுப்பாடல் தான். இதில் தலம் என்று கிடையாது. பொதுப்பாடல் என்று ஏன் வந்தது என்றால், அவர் பொதுவாக எங்கு போனாலும் அது தனி கோவில் கிடையாது, எங்காவது அந்த சந்நிதி இருக்கும், முருகன் சந்நிதி இருக்குமாக இருக்கும், அங்கு பாடியிருப்பார் என்று குறிப்பு இருக்கிறது. பொதுப்பாடலில் நாம் பார்க்க போவது மன கபாட்ட பாட்டீர, மனக்க பாட்ட பாட்டீர என்று எழுதியிருக்கும். ஆனால் இதில் பிரிப்பதில் தான் சிறிது கடினம். அதனால் பிரிப்பதற்கு தெரிந்து கொண்டால் நாம் இதன் உரையை அழகாக அறிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். மன கபாட்ட பாட்டீர, இப்பொழுது வழக்கம் போல் அதை வரி வடிவில் கண்டு கழிக்கலாம். அதற்கு பிறகு இசை, அதற்கு பிறகு உரை. இப்பொழுது வரி வடிவம் இதோ. மன கபாட்ட பாட்டீர தன தரா தரா ரூப மதன ராஜ ராஜீப சரகோப்ப வருண பாதக ஆலோக தருண சோபித்த ஆகார மகளிரோடு ஷீராடி இதமாடி குனகுவேனே நாணாது தனகுவேனே வீணான குறையனேனே நாயேனே வினையேனே குடியனேனே ஓதாத குதலையேனே நாடாத குருடனேனே நீ ஆழ்வது ஒரு நாளே அனக்க வாமன ஆக்கார முனிவராக மால் தேட அரிய தாதைதான் ஏவ மதுரேசன் அரிய சாரதா பீட்டம் அதனில் ஏறி ஈடேற அகில நாளும் ஆராயும் இளையோனே கனக்க பாவன ஆக்கார பவள கோமலாக்கார கலப ஷாமளாக்கார மயிலேறும் கடவுளே கிருபாக்கார கமல வேதனாக்கார கருணை மேருவே தேவர் பெருமாளே. என்ன நேயர்களே, பரிவடிவில் கண்டு மகிழ்ந்தீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் இசை வடிவில் கேட்டு மகிழ்வோம். மனக பாட பாடீர மதன ராஜ ராஜீப சரகோப வருண பாதக ஆலோக தருண சோபித ஆகார மகளிரோடு பாதகாலோக கருண சோபிதாகார மகளிரோடு சீராடி. மன கபாட்ட, கபாட்டம் என்றால் கதவு. கபாட்டம் என்று அந்த காலத்தில் பெரிய பெரிய அரண்மனைகள் கபாட்டம் என்றே கூறுவார்கள். பெரிய கதவாக இருக்கும், கதவை மூடுவதே கடினம். இங்கு மனத்தை கதவால் மூடுகிறாளாம். யார் மூடுகிறார்கள்? அறிவிலிகள் மூடுவார்கள். மனத்தை திறந்து வைக்க வேண்டும் அல்லவா? மனத்தை மூடுபவர்கள் யாராக இருக்கும்? விலைமாதர்கள். ஏனென்றால் அவர்களிடம் ரகசியம் புதைந்து கிடக்கிறது. அப்படி என்ன ரகசியம்? ஏனென்றால் யாராவது வந்துவிட்டால் இவன் வந்தான் என்று மற்றவர்களிடம் சொல்ல முடியாது. அந்த மற்றவன் தம்பியாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அல்லது சொந்தக்காரனாக இருக்கலாம். அதனால் இவள் என்ன சொல்வா, என்ன செய்வாள், எந்த ரகசியத்தையுமே, எதுவுமே, எந்த நிகழ்ச்சியுமே யாருடனும் கடித்தாலும் அதையெல்லாம் தன்னுடைய மனதிற்குள் போட்டு அது ரகசியமாகவே வைத்துக் கொள்வாள். யாரும் அவளை கேட்க முடியாது, நீ என்ன இன்பம் துய்த்தாய் என்று. ஏனென்றால் அது ஒரு ரகசியம். அதனால் கப்பாட்ட, மன கப்பாட்ட. அந்த மனத்திற்கு என்ன இருக்கிறது? கதவால் அடைக்கப்பட்டது. கதவை திறக்க முடியாது. வெளியே உள்ளவர்கள் உள்ளே இருப்பதை பார்க்க முடியாது, உள்ளே இருப்பவர்கள் வெளியே இருப்பதை பார்க்க முடியாது. அதனால் மனத்தை கதவால் அடைத்து விட்டது.
பாட்டீர அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பாட்டீர தன தரா தராரூப. பாட்டீரம் என்றால் என்ன? இந்த காலத்தில் குப்பியில் அழகாக வாசனை திரவியங்கள் கிடைக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் இயற்கையாக எது இருக்கிறதோ அதனை தன் மேல் வரிந்து கொண்டு அதை அதனால் வாசனை உண்டு பண்ணுவார்கள். அதனால் சந்தனம், சந்தனத்தை அரைத்து அதை பூசிப்பார்கள். தன்னுடைய மேனி முழுவதும், குறிப்பாக பெண்கள் தங்கள் தனங்களில் பூசிப்பார்கள், கைகளில் பூசிப்பார்கள். இப்படியே அவர்கள் பூசிப்பதனால் அதன் வாசனை வெகுதூரம் ஆண்களை ஈர்க்குமாம். பாட்டீர தன தரா, தன என்று கூறியாயிற்று. தரா ரூப, தரா என்றால் தரித்து கொள்வது, அதாவது பூசிக்கொள்வது. சந்தன பூச்சு தடவிக்கொண்ட தராரூப்ப என்றால் மலை போன்ற மார்கத்தை உடைய உருவம் உடையவர்கள். மதனராஜ ராஜீப சரக்கோப்ப, மதனராஜன் என்று கூறுகிறார். எல்லாருக்குமே தெரியும் மதனராஜன் யார் என்று, மன்மதன். ஏன் மதனராஜன் என்று கூறுகிறார்? எல்லோருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் தலைவன் யார்? ராஜா. இவன் யார்? காதல் மன்னர்களுக்கெல்லாம் தலைவன், அதனால் இவன் ராஜா. மதன என்றால் என்ன? மனத்தை கடைகிறவன். மதனம் என்றாலே கடைபதுதான், மனத்தை கடைகிறார்களாம். கடைந்து போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா என்று கடைசியில் அந்த வெண்ணெய் வருகிறதே, போய்விடுவதுதான் நல்லது, நாம் இன்பம் துய்க்க வேண்டும் என்று அந்த இறுதிக்கு வந்து விடுவான். அதனால் கடைகிறானாம், மனத்தை கடைந்து அவனை காமத்தில் மூழ்க வைக்கிறான். காமத்தில் மூழ்க வைப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆயுதம் வேண்டும். அது என்ன? ராஜீப சரக்கோப்ப. சரம் எப்படி சாதாரணமாக நம்மை இந்த அம்பு விடு என்று கூறினால் நாம் அப்படித்தான் போடுவோம். ஆனால் வல்லாளர்கள் இருக்கிறார்களே, வல்லமை பெற்றவர்கள் அதை இழுத்து, அந்த வில்லை இழுத்து, அந்த நாணை இழுத்து, அந்த அம்பை எய்தினால் அது கோபமாக எதிராளியை தாக்கும். அப்படித்தான் இவனுடைய மதன ராஜ ராஜீப என்று கூறுகிறார். அந்த அம்பில் என்ன இருக்கிறது? ராஜீபம் என்றால் தாமரைப்பூ. தாமரைப்பூவை வைத்து 5 மலர்கள் வைத்திருக்கிறான் அவன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாக்குதலை எதிராளிக்கு செய்யும். அப்படி இவன் ராஜீப சர, சர என்றால் என்ன? அம்பு. சரக்கோப்ப, அந்த சரம் கோபமாக எதிராளியை தாக்குகிறது. தாமரை மலர் வைத்த அம்பு பாய்ந்த கோபத்துக்கு ஆளாகி விடுகிறான் அவன். அதனால் வருண பாதக ஆலோக, அப்படி இருக்கிறது இவர்கள் விழிகள் என்று முன்னால் பார்த்தோம் அல்லவா. அதனால் ஒருவனை காமத்தில் ஈடுபட்டால் அவன் என்ன செய்வான்? இங்குதான் விலை மாதர்களிடத்தில்தான் வருவான். வருண பாதக ஆலோக, அதாவது ஜாதி வேற்றுமையை அவள் பார்க்கவே மாட்டாள். எந்த ஜாதியாக இருந்தாலும் வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுவதில் அவள் வல்லமை உடையவள். அதனால் அந்த ஜாதி வேற்றுமை ஏற்படும் பாதக என்றால் குற்றம், அந்த குற்றத்தை பாராட்டாமல் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகுவாள். ஏனென்றால் அவளுக்கு பணம்தான் வேண்டும். தருண சோபித்த ஆக்கார, இவர்களை எப்படி அழைப்பாள் அவள்? தருண என்றால் இளமை, இளமை. சோபித்த என்றால், சோபித்த என்றால் பிரகாசமாக அழகாக அந்த உடலை காட்டி, ஆக்கார உடலை காட்டி கொண்டு இருப்பவருமான மகளிரோடு இப்பொழுது அந்த ஆண்மகனுக்கு எவன் கூறுகிறானோ அதற்கு வருகிறார். இப்படிப்பட்ட மகளிரோடு சீராடி இதமாடி அவர்களுடன் அந்த பொது மகளிரோட இன்பமாக, அதாவது அதில் ஒரு பெரு, அந்த காலத்தில் என்ன என்றால் 2 பேரிடம் போவது, 3 மனைவிகள் வைத்து கொள்வது என்பது ஒரு பெருமை வாய்ந்த செயலாக இருந்தது. அந்த இன்பத்தில் திளைத்து மகளிரோடு சீராடி இதமாடி செருக்குடன் அவர்கள் விளையாடுவார்கள். அப்படி இருந்து குணகுவேனே இன்பத்தில் திளைத்து காலத்தை கழிப்பவன், கழிப்பவனும் நானாது தனக்கு வேணே, எனக்கு வெட்கமே இல்லை, சரசம் செய்வதில் வெட்கமே இல்லை. எதற்கு வெட்கப்பட வேண்டும்? நான் விலை கொடுத்து விட்டேன், அதனால் எனக்கு முடிந்த மட்டும் நான் இன்பத்தை எடுத்துக்கொள்கிறேன், அவ்வளவுதான். அதனால் நானாது தனக்கு வேணே என்று கூறுகிறார். வெட்கமின்றி சரசம் செய்பவனும், அதாவது இன்ப விளையாட்டு வீணான குறையனேனே. இப்பொழுதுதான் நம் பக்கம் வருகிறார், சொல்ல வருகிறார். வீணான குறையனேனே என்றால் என்ன? நான் வாழ்நாளை வீணாக்கி விட்டேன், இவை யாவும் சிறந்தது, இன்பம் தருவது என்று நினைத்து என் உடலையும் என் சொத்தையும் அழித்தேன்,
அழிந்து போகின்ற நிலையில் இருக்கின்றேன். வீணான குறையனேனே, இப்படியே நாளை வீணாக்கிய குறையனேனே, குறையை உடையவன். எந்த குறை? எந்த குறை என்றால், போக வேண்டாமே, திருப்புகழ் பாடலாம், அவனுக்கு பொழுது போகவே இல்லை என்றால் பொழுது போகாத அந்த திமிர் பிடித்தவன் தானே அங்கு போகிறான். பொழுது போகவே இல்லை என்றால் இறைவன் நாமாக்கள் இருக்கின்றன அதை சொல்லலாமே, துதிகள் இருக்கின்றன சொல்லலாமே, அப்படி இல்லை. அதனால் அவன் குறையனேனே என்று கூறுகிறான். அவனுக்கே தெரிந்து விட்டது நான் குறையன் என்று, நான் வீணாக இந்த வாழ்நாளை கழித்து விட்டேன், குறையனாக இருக்கின்றேன். பிறகு கொடியனேனே, கடைசியில் இவர் கொடியன், நான் பொல்லாதவன், கொடுமை கொடுமையாக இருக்கின்றேன், அதனால் தானே அவளிடம் சென்றேன் என்று இப்பொழுது உணர்கிறார். பொல்லாதவனும் ஓதாத குதலையேனே, எதை ஓதாத குதலையேனே? நாமாக்கள், இறைவன் நாமாக்களை நான் ஓதவே இல்லை. குதலையேனே என்றால் என்ன? உளறுகிறது, அந்த வாய் உளறுகிறது. குதலையேனே என்றால் கொச்சை மொழி பேசி திரிபவன், கண்டதை வாய்க்கு வந்ததை பேசி. அதில் அழகாக முருகா, சரவணா, ஷண்முகா, முருகா என்று ஓதினாலே எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று, நாதா குமரானவை என்றார் ஓதாயன ஓதியது எப்பொருள்தான், வேதா முதல் விண்டவர் சூடும் மலர்ப்பாதா குரமின் பதசேகரனே, எவ்வளவு அழகாக அவர் கந்தரன் புதி எழுதியிருக்கிறார். அப்படி முருகா, ஷண்முகா, குகா, சரவணா, கார்த்திகேயா, முலையினுகர் பார்த்திபா என்று தொழுது அப்படி வழிபட வேண்டும். அப்படி இல்லாமல் நான் வீணாக என் வாழ்நாளை அப்படியே ஆக்கிவிட்டேன். கொடியனேனே, ஓதாத குதலியேனே, உன் புகழை ஓதாமல் இருந்துவிட்டேன். நாடாத குருடனேனே, உன்னை விரும்பி நான் தேடாத குருடனுமாக என்னையும் நீ ஆழ்வது ஒரு நாளே. கடைசியில் என்ன கூறுகிறார்? நான் உன்னை நாடவில்லை, நான் உன்னை புகழவில்லை, நாடாத சென்னியும் படைத்திலனே என்று கூறுவார் கந்தர் அலங்காரத்தில். அனக வாமன ஆக்கார, அனக என்றால் என்ன? பாவமற்ற. அந்த பாவமற்ற குருமுனிவராக வந்தார் அல்லவா, வாமனராக யார் வந்தார்? திருமால் வந்தார். அந்த அவதாரம் செய்த முனிவராக மால் தேட அந்த திருமால் அந்த குருமுனிவராக வந்தார். அந்த பலியிடம் அவர் கேட்டார் அல்லவா, அப்படி வந்த திருமால் எதை தேடுகிறார்? சிவனுடைய அடியை தேடுகிறார். தேட அரிய தாதை தானேவ மதுரேசன், அப்படி சிவபெருமானின் பாதத்தை தேட. அரிய என்றால் என்ன? தேட முடிந்ததா? முடியவில்லை. அவர் தோற்றுவிட்டார், ஒப்புக்கொண்டு விட்டார், என்னால் தேட முடியவில்லை என்று. அதை எட்டாதவரான உன்னுடைய தந்தை, உன் தந்தை மதுரை சொக்கநாதரால் பாண்டி மன்னனுக்கு அளிக்கப்பட்ட, அதாவது மதுரையில் சொக்கநாதர் என்று இருக்கிறார், அவர் பாண்டி மன்னனுக்கு எதை அளித்தார்? அந்த அரிய சாரதா பீட்டம் அதனில் ஏறி, ஒரு சாரதா பீட்டம் என்று ஒரு பலகை, அந்த பலகையை சாரதா பீட்டம் என்றால் சரஸ்வதியின் இருப்பிடம், சாரதா என்றால் சரஸ்வதி, இந்த இடத்தில் சரஸ்வதியின் இருப்பிடமான ஒரு பலகையை கொடுத்தார். அது தமிழ் புலவர்கள் அதில் ஏற வேண்டும், அதில் ஒருவர் ஏறலாம், சிறிய பலகை, ஒருவர் ஏறும்படி இருக்கும் அந்த பலகை, இன்னொருவரும் ஏறலாம், அப்படி ஏறினால் அது விரிந்து கொடுக்குமாம், இன்னொருவரும் ஏறலாம், ஆனால் அதற்கு அது ஏறுவதற்கு தகுதியானவர் தான் ஏற முடியும். அப்படி ஏறி உட்கார்ந்தால் விரியும், அல்லது அவர் தகுதி அல்ல என்றால் அது விரியாது. அப்படி 49 புலவர்களுக்கு அது விரிந்து கொடுத்ததாம். 49 புலவர்களும் அந்த சாரதா பீடத்தில் ஏறினார்கள் என்று கூறுவார்கள். ஆராய்ந்து காக்கும் அப்படி அகில நாளும் ஏறி அந்த பீடத்தில் முருகனும் ஏறினான். எப்படி ஏறினான்? ருத்ர ஜென்மனாக ஏறினான். இப்பொழுது வரப்போகிறது அது. அகில நாளும் ஆராயும் இளையோனே, நான்கு திக்கிலும் உள்ள அந்த உலகத்து மக்கள் ஏறும் கடவுளே, கிருபாகார, கிருபாகாரன கருணை உடையவன், அருள் உடையவன், கமல வேதனாக்கார, இதய தாமரையில் இருக்க வேண்டும். இதுதான் ஆசை. ஒவ்வொன்றாக நாம் அறிந்து விட்டால் அந்த இறைவனுடன் நாம் சேரலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆசை, ஒவ்வொரு ஆசையாக நாம் களைய வேண்டும். அருணகிரிநாதர் ஆசானிகளும் தூளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே என்று கூறுகிறார். அதனால் ஆசை என்ற நிகழம் என்றால் என்ன? சங்கிலி, அது துகளாக வேண்டும் என்று. மதுரை மாநகரத்தை வம்சசேகர பாண்டியன் மகன் வம்ச சூடாமணி இருந்தான். அவன் பாண்டியன் அரசு புரிந்து வந்தான். அவன் சோமநாத பெருமாளை அர்ச்சிப்பதில் தவறவே மாட்டான். எப்பொழுதுமே சண்பக மாலையினால் அவரை தொழுது வந்தான். அதனால் அவனுக்கு சண்பக பாண்டியன் என்ற பெயரே உண்டாயிற்று. கிரகநிலை மாற்றத்தால் என்ன ஆயிற்று? பஞ்சம் வந்துவிட்டது. அப்பொழுது புலவர்கள் எல்லாம் வறுமையில் வாடினர்.
அவர்களை அழித்து எழுத்து சொல் யாப்பு அணி இவைகள் சேர்ந்த ஒரு நூல். அந்த நூல் அப்படிப்பட்ட இலக்கண நூலை ஆராய வேண்டும் என்று கூறினார். இது இறைவனுக்கு தெரிந்தது. இறைவன் அதாவது சொக்கலிங்க பெருமானுக்கு தெரிந்து இறையனார் அகப்பொருள் என்னும் நூலை அருளி செய்து எங்கு வைத்தார்? தன்னுடைய பீடத்திற்கு கீழே வைத்தார். அப்பொழுது ஒரு அடியவன், அதாவது அங்கு கோவிலை சுத்தம் செய்பவன், அந்த சுவடிகளை கண்டுவிட்டான். திருக்கோயில திரு அலகையிட சென்றவன் அந்தணன் அதனை கண்டு அதை எடுத்து சென்று அரசனிடம் அதை கொடுத்து விட்டான். அவருக்கு ஆச்சரியம். அதில் கையெழுத்திடப்பட்டிருந்தது அவர் சிவனே எழுதியிருக்கிறார் என்று. ஆனால் அப்படியே ஒரு இலக்கணமும் யாருக்கும் தெரியாதல்லவா? அதனால் அவன் என்ன செய்தான், 49 புலவர்களையும் அழைத்து கொண்டு வந்து இந்த உரையை எழுத வேண்டும் என்று கூறி சூரன் சொன்னான். ஆனால் உரை எழுதினால், 49 பேரும் உரையை எழுதினால் எது சிறந்தது என்று இவனுக்கு எப்படி தெரியும்? அதனால் மறுபடியும் சொக்கலிங்க பெருமாளிடம் கூறினவுடன் சொக்கலிங்க பெருமாள் அசரீரி வாக்காக, ஒரு உப்பூரி கிழார் என்று இருக்கிறானே, உப்பூரி கிழார் மகன் ருத்ர ஜன்மன் இருக்கிறான், அவன் பேச மாட்டான், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவன் தன்னுடைய அந்த உணர்ச்சியினாலே கூறிவிடுவான் என்று. ஆனால் அவனை சிறியவன் என்று எடை போடக்கூடாது, அவன் எல்லாம் படித்தவன் எல்லாம் வல்லவன் என்று அவனை அழைத்து வந்தார். அவனுக்கு நல்ல நீராட்டி அவனை நல்ல அமர்த்தி நல்ல இடத்தில் பீடத்தில் அமர்த்தி அவனுக்கு எதிரில் எல்லா புலவர்களும் வாசித்தார்கள், தங்களுடைய உரையை வாசித்தார்கள். நக்கீரர் வாசிக்கும் பொழுதும் புலகாங்கிதம் அடைந்தான். ஒவ்வொரு சொல்லுக்கும் இவன் சிரித்தான், புன்னகைத்தான், உடம்பை ஆட்டினான் எல்லாம் அப்படி கூறும்போது, நக்கீரர் தம் உரையை வாசிக்கும் போது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருட்சுவை நோக்கி தலையசைத்து மெய்ப்புலகாங்கிதம் அடைந்தான், ஆனந்த கண்ணீர் விட்டான். திருத்தகு மதுரையினில் மதுரைதனில் சிவன் பொருள் நிறுத்தும் ஆற்றலில் ருத்ர ஜன்மனாகி உரு பொருள் விரித்தேன் என்று கந்தபுராணம் கூறுகிறது. பாதக ஆலோக தருணிதமா, வருண பாதக ஆலோக தருண சோபிதாகார மகளிரோடு சீராடி உனக்கு வேலை நாட பாவனகார பவள கோமளகார கலபசாமளகார மயிலேரும். செஞ்சொற் புலவர்கள் இருது, இப்படி நீ தகாத காரியம் செய்தாய், ஆகமங்கள் உன்னை என்ன செய்தது? அதனால் நீ அடுத்த பிறவியில், ஒரு பிறவியில், அடுத்த பிறவி என்று கிடையாது, இவருக்கு பிறவியே கிடையாதே, நீ உன்னுடைய அம்சம் இவர் அல்ல, உன்னுடைய அம்சம் ருத்ர ஜென்மனாக பிறக்க வேண்டும், ஊகையன் அதாவது ஊமையாக பிறக்க வேண்டும் என்று சாபமிட்டார். அவரே இந்த ருத்ர ஜென்மன். ருத்ர ஜென்மன் ஆனால் இந்த நக்கீரர் இருக்கிறாரே, அவருடைய உரைதான் சிறந்தது என்று அவர் தன்னுடைய அந்த புலகாங்கிதம் அடைந்து அழுது தன்னுடைய உணர்ச்சியை தெரியப்படுத்தினார். அப்படி தெரியப்ப